Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே கல்வாரி ஏதி சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆராதனையை டிவி மூலமாக, யூடியூப் லைவ் மூலமாக நேரலையாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். உங்கள் குடும்பங்களில் இருக்கிறதான பிள்ளைகளை எல்லாரும் ஒருமனமாக நீங்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்கும்படி, இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை அன்போடு கேட்கிறோம். இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்கம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த நாளிலே கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை கர்த்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாடுகிறதான பாடல்கள் ஆண்டவரே உமக்கு கொடுக்கும்படியே வந்திருக்கிற காரியங்கள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொடுக்கிறோம். என் தேவன் நீர் மகிமைப்பட வேண்டுமே, என் தேவன் நீர் பேச வேண்டுமே, என் தேவன் நீர் இடைபட வேண்டுமே ராஜா. ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஆராதனையாக ஆண்டவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை என் தேவ பிரசன்னம் தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவங்க எங்கிருந்து இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருந்தாலும் தேவ மகிமை அவர்கள் வீடுகளில், அவர்களுடைய ஆண்டவரே உள்ளங்களில் தேவ மகிமை இறங்கும்படியாக ஒரு பெரிய அசைவையும் ஒரு அற்புதத்தையும் கர்த்தர் நீர் ஆராதனை வெள்ள செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 47 பார்க்கிறோம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பதாக கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி. ஆமேன். நாம் கம்பீரமாய் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. முதல் பாடலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பார்க்கும் கண்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உழைக்கும் கரங்களை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மையாக செய்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 46 வாசிக்கிறோம். தேவன் எனக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக பெலனாக இருக்கிறார். ஆமேன். பாடுவோமா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பாடுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார்.
நல்லவர் ஆமென் ஹalleluya எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர் இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர் உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக எங்களை வைத்திருக்கிறீங்களே ராஜா நீர் எவ்வளவு நல்லவர் எத்தனை பேர் வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார் ஹalleluya வாயிலே திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் நல்லவர் இதுவரைக்கும் நம்மை நடத்தின கர்த்தர் இதுவரைக்கும் நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்த கர்த்தர் இதுவரைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றினவர் அவர் எவ்வளவு நல்லவர் எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க இருக்கிற இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க வாயிலே திறந்து துதிங்களே துதிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வரும் துதிக்கும் போது உங்களுக்குள்ள அசைவு வரும் துதிக்கும் போது தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் ஆமென் ஹalleluya சொல்லுங்க அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்லுங்க இதுவரைக்கும் என்னை பாதுகாத்த கர்த்தர் இதுவரைக்கும் அவருடைய கிருபைகளை கொடுத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் எதிரவே சொல்லுவீங்க உங்க கிருபை இல்லாம எங்க வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை ராஜா எங்களுடைய கட்டுகளை நீக்கியது உங்க கிருபப்பா எங்கள் காயங்களை கட்டியது உங்க கிருபப்பா எங்களுக்கு வரங்களை கொடுத்தது உங்க கிருபப்பா எங்களுக்கு வல்லமையை கொடுத்தது உங்க கிருபப்பா எங்களை நீதிமானாய் மாற்றினது உங்க கிருபப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை ஆண்டவரே கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya உங்க கிருபை இல்லனா எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல ராஜா ஹalleluya கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை காயங்களை கட்டியதும் உங்க கிருபை சொல்லுவீங்களா கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை அம்மாப்பா காயங்களை கட்டியதும் உங்க கிருபை ஹalleluya 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 கிருபையா நிலை
நம்மளை கண்மணி போல பாதுகாக்கிறார் இல்லையா?
அதை உணருங்களே. ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு நல்லவர். இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள், நோய்கள், கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருந்த போதும் கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய சட்டைகளுக்குள்ளே வைத்து இதுவரைக்கும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரே. அவர் எவ்வளவு நல்லவர். எத்தனை பேர் சொல்லுவீங்க, உங்களை போல தெய்வம் இல்லப்பா. சொல்லுங்களேன். அவரை சந்தோஷப்படுத்துங்க. நீங்க துதிக்க துதிக்க அவரை நீங்க சந்தோஷப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் துதிக்கிறீங்க, அப்பா உங்களை போல தெய்வம் இல்லை. ஆண்டவரே சொல்லுங்க, உங்களை போல தெய்வம் இல்லப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கலங்கி நின்ற என்னை கண்டு என் கண்ணீரை துடைத்தீங்களே. எப்பொழுதெல்லாம் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணீர் வடித்தனோ, எப்பொழுதெல்லாம் இயேசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டனோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் உடனே இறங்கி வந்து உனக்கு உதவி செய்தார் அல்லவா. உன் பலவீனத்தில் பலனாக இருந்தார் அல்லவா. ஓ ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உனக்கு சுகம் கொடுத்தார் அல்லவா. உன் பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வந்தபோது கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்தார் அல்லவா. கடன் பிரச்சனையில் நீ தவித்திருந்த போது கர்த்தர் உன் கடன்களை எல்லாம் மாற்றி இதுவரைக்கும் உன்னை வெட்கப்படுத்தாமல் நடத்தினார் அல்லவா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. Once again. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன், நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மை தான் எந்த வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எருசலேமே ஆராதிப்பே, எரோவீம் ஆராதிப்பே, அடோனா செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. காத்தவரே கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே,
ஆவியானவர் தேவன் சாமுவேலோடு பேசினார்.
அவனை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாற்றினார். என கருமையானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட எத்தனை பேர் இந்த ஆராதனை வேளையில அர்ப்பணிப்போட சொல்றீங்க, ஆண்டவரே நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன், என் வாழ்க்கையில என் ஊழியத்துல என் குடும்பத்துல அது என்ன காரியமா இருந்தாலும் பரவாயில்ல நீர் சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் நிச்சயம் நடத்த வல்லமையில் வரார். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லாமா? பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு பயமே இல்லையே. சொல்லுவீங்களா? பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசர் உண்டு பயமே இல்லையே. ஆமாப்பா, பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு பயமே இல்லையே. கரங்களா சைத்து ஆராதனையே சுவுக்கே சொல்லுங்களே. ஆராதனையே சுவுக்கே, எதுக்கும் கவலைப்படாதீங்க, கமான் எல்லாருமே. ஆராதனையே சுவுக்கே, ஆமென். ஆராதனையே சுவுக்கே, பாடுவோமா? நீ சொன்னால் போது செய்வேன். சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்லை கவலே, காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதைகள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு கவலை, காற்றையும் கடலையும் அகற்றிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே,
நீங்க சொல்லு நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எங்க சூழ்நிலை எதுவாய் மாறினாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட கண்ணீர் வந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஓ ஹல்லேலூயா, ஒருவேளை மருத்துவமனையில் இருந்தாலும், என கருமையானவர்களே, அவர் உங்களை தொட்டால் போதும் சுகம் வரும். அவர் உங்களை தொட்டால் போதும் சுகம் வரும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சுகம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா, என்னை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நீ சொன்னால் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நடக்கும் ஆண்டவரே. சொல்லுங்க, நீ சொல்லு நான் கேட்கிற ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. என்ன வியாதியோடு இருந்தாலும், என்ன சூழ்நிலையா இருந்தாலும், என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன கண்ணீரோட இவங்க இந்த ஆராதனையில ஆண்டவரே கலந்து கொண்டிருந்தாலும், என் தேவ கரம் இப்பொழுது தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, பலத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சோர்வுகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் நீர் அற்புதத்தை செய்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களோடு பேசுங்கப்பா. உங்க வார்த்தை எனக்குள்ள துணிக்கட்டும், எனக்குள்ள மாற்றம் வரட்டும். கர்த்தர் இந்த நேரத்தில் என் கூட பேசுவீராக சொல்லி கேளுங்க. நினைச்சுக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட எத்தனை பேர் உண்மையா என்னோடு பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்களோ, கர்த்தர் அவர்களோடு பேசுவீராக, அவர்களோடு இடைபெடுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் தேர்ந்து போனாலும், அவர் கிருபை
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவ தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவ தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமான பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்னோடு இருப்பவர் என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவ்வை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே அவ்வை அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் நம் மத்தியிலே கல்வாரி ஏஜ் சபையின் தலைமை போதகர் ரெவரன் ஆர் ராபர்ட் சிங் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள் உற்சாகமாய் கேளுங்கள் கர்த்தர் நிச்சயம் உங்களோடு பேசுவார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த 11 மாத காலம் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 12 மாதத்தையும் காணும்படி தேவன் உதவி செய்ததற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த 2020 ஆண்டில் நாம் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதனை செய்து இந்த வருடத்தை நாம் துவங்கினோம் ஆனாலும் தேவன் இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் அநேக இக்கட்டுகளை கடந்து செல்லும்படியாய் அனுமதித்தார் ஏற்பட்ட இக்கட்டுகள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் முறியடித்து தேவனுடைய கிருபையினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாய் இந்த மாதத்தில் புதிய மாதத்தில் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்கிற அந்த மகிழ்ச்சியோடு கூட
தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்தார். இந்த வருடத்தில் எத்தனையோ பேர் இந்த வருடத்தின் துவக்கத்தை கண்டவர்கள் இந்த வருடத்தின் முடிவு டிசம்பர் மாதத்தை அவர்கள் பார்க்க முடியவில்லை. அநேகர் இன்றைக்கும் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனைகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்தாரே, வழி நடத்தினாரே, அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி, கர்த்தாவே எங்களை காத்தீரே, கண்மணி போல காத்தீரே, வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கண்களை மூடி ஆண்டவரை ஒரு நிமிடம் துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை காத்து கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜீவனை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இன்றைக்கு இல்லை. தேவன் கிருபையாய் எங்களுக்கு இந்த மாதத்தையும் காணும்படி உதவி செய்திருக்கிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்தை காண்கிற நாங்கள் இந்த மாதத்தினுடைய இறுதியும் நாங்கள் பார்ப்போம். 2021 ஆண்டுக்குள் பிரவேசிப்போம் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் இந்த வெள்ளக்கத்தாவே கடந்து வந்து நம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, நம்முடைய தயவுள்ள கரங்களே எங்களை தருகிறோம், எங்கள் குடும்பங்களை தருகிறோம், எங்கள் சபையை அனைத்தையும் நம்முடைய கரங்களை தருகிறோம். தேவன் தாமே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த COVID-19 கொரோனா வைரஸுக்கு இம்மட்டு விலைக்கு காத்த தெய்வம், தேவ பிள்ளைகளையும் அனைவரையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். திறப்பின் வாசலே சபை நாங்கள் நின்று இந்த நாட்களை போராடி ஜெபிக்கும்படியாய் நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனாவும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். த புக் ஆஃப் ஐசாயா chapter 41 verse 10. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41:10 நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஏசாயா 41:10 இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். தேவன் சொல்லியிருக்கிற இந்த வாக்குத்தத்தமான வசனத்தில் அடங்கியிருக்கிறதான பகுதிகள் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். முதலாவதாக, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் அவர் வாக்கு பண்ணுகிறார். ரெண்டாவதாக, திகையாதே, நான் உன் தேவன் என்று அவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறவர். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக, அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய தேவனாக இருந்து அவர் என்ன செய்வாராம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, அவ்விதமாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, நம்முடைய தேவனாக இருக்கிறபடினாலே, நம்மை அவர் பலப்படுத்துகிறபடினாலே, அவர் நம்மை தமது நீதியின் வலதுகரத்தினாலே தாங்குகிறபடினாலே என்னெல்லாம் காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து நாம் இங்கே வாசிக்கும்போது, இதோ நான் உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடையும்படி செய்வேன். உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள்.
உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். மீண்டும் 13 வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, தேவன் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நம்மோடு கூட இருந்து, அவர் நம்முடைய தேவனாகவே இருந்து, அவர் நம்மை பலப்படுத்தி அவர் நமக்கு அவர் சகாயம் பண்ணுவார். இந்த மாதத்தில் கர்த்தர் விதமாய் நமக்கு அவர் சகாயம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? தேவனுடைய சகாயத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்மோடு கூட இருந்து, நம்முடைய தேவனாக இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு அவர் சகாயம் பண்ண வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? ஒரே ஒரு காரியம் மட்டும் நாம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எதை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது? பயப்படாதே, நீ பயப்படாதே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். அவர் நமக்கு நம்மோடு கூட இருப்பார், நம்முடைய தேவனாக இருப்பார், நமக்கு பலப்படுத்துவார், நமக்கு சகாயம் பண்ணுவார். இவைகளாவற்றையும் தேவன் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. என்னவென்றால், நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். பயப்படாமல் இருந்தால் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி அவர் நம்மோடு கூட இருப்பார். பயந்தவர்களோடு கூட கர்த்தர் அவர் இருந்து அவர் தேவன் என்பதை நிரூபிக்க முடியாது. நாம் பயப்படாமல் இருப்போம் என்றால் பயப்படாதவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் தேவன் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டியது அவசியம். பயம் என்கிற அந்த உணர்வு நல்ல உணர்வு தான். பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டும். நல்ல விதமான பயம் உண்டு. அப்படி நல்ல காரியங்களுக்கு நம்ம பயப்பட வேண்டியது அவசியம். ரோடில் நடந்து போகிறோம், நம்ம பயம் இல்லை என்று சொன்னால் நாம் ரோடு விதியை பின்பற்றி ரோடு ஓரமாய் நாம் செல்ல மாட்டோம். நடு ரோட்டிலே நம்ம செல்கிறோம், நான் பயப்பட மாட்டேன், பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆகவே நான் பயப்பட மாட்டேன் என்று நடு ரோட்டிலே சென்றால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். அதே போல் நமக்கு எதிராக ஒரு விஷப்பூச்சி வருகிறது, நமக்கு எதிராக ஏதோ ஒன்று நம்மை எதிர்த்து வருகிறது என்று சொல்லும் பொழுது நாம் பயப்பட வேண்டியது இருக்கிறது. நெருப்பை பார்த்து நம்ம பயப்பட வேண்டும். நெருப்பை பார்த்து நாம் பயப்பட மாட்டேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? நாம் கருகி சாம்பலாய் போய்விடுவோம். அதுபடினாலே நாம் பயப்பட வேண்டிய காரியங்களுக்கு நாம் பயப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறாரே, எதற்கு நாம் பயப்பட வேண்டாம்? எவைகளுக்கு நாம் பயப்பட வேண்டாம்? ஒருவேளை நெருப்பாக இருந்தாலும் நெருப்புக்கு நாம் பயப்பட வேண்டியது இல்லை. விஷப்பூச்சிகளுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. எப்போதென்றால் நம்மை நெருப்பிலே போடும்படியாக, இயேசுவை மறுதளிக்கும்படியாக சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனுள்ள தேவன் இயேசு என்பதை அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்மை பார்த்து, ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தால் உன்னை அக்கினியிலே போடுவோம் என்று சொல்லி பயமுறுத்துகிறார்கள் என்றால், உன்னை சுட்டெரித்து போடுவோம் என்று சொல்லி பயமுறுத்துகிறார் என்று சொன்னால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. கொலை செய்வோம் என்று சொல்லி நம்மை மிரட்டினால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. விதமாக நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பதற்கு ஏதுவாக மிரட்டல்கள் வரும்பொழுது
நாம் தேவனுடைய பிரமாணங்களை கை கொள்ளக்கூடாது, கர்த்தருக்காக ஜீவிக்கக்கூடாது, சத்தியத்திற்கு கீழ்ப்படியக்கூடாது, தேவனை ஆராதிக்கக்கூடாது, தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து செல்லக்கூடாது என்கிற மிரட்டல்கள் வரும்பொழுது நாம் பயப்படாமல் முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு ஆகவே தான் சொன்னார், உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் உங்கள் ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு என்ன செய்யுங்கள், பயப்படுங்கள் என்று இயேசு சொல்லிவிட்டார். ஆகினாலே நாம் நம்முடைய சரீரத்தை கொல்லுவதற்கு வல்லமை உள்ளவர்கள், அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்கங்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நபருமாக இருக்கலாம், அவர்கள் அவிதமாக நம்முடைய சரீரத்தை கொல்லும்படியாக நம்மிடத்திலே வந்து நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்க சொல்லும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்காமல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவனையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டியது அவசியம். நம்முடைய ஆத்மாவை அவர்கள் கொல்ல முடியாது, நம்முடைய சரீரத்தை ஒருவேளை அவர்கள் அழிக்கலாம். சரீரம் இந்த மண்ணுக்குரியது, இந்த சரீரத்திலே வாழ்கிற வாழ்க்கை என்பது நிரந்தரமற்ற வாழ்க்கை. ஒருவேளை 70 வருடம் அதிகபட்சம் வாழ்வோம் என்று சொன்னால் 80 வருடம் நம்ம வாழலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவோ நித்தியம் நித்தியமாய் வாழக்கூடியதாக இருக்கிறபடினாலே, நம்முடைய ஆத்மாவிற்கு நித்தியமான வாழ்வு இருக்கிறபடினாலே சர்வ வாழ்வு ஒருவேளை அது மரணத்தோடு முடிந்து போகிறபடியால் அதை குறித்து நாம் அதிகம் கவலைப்படாமல் நம்முடைய ஆத்மாவை குறித்து அதிகமாய் கவலைப்பட்டு நாம் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்காமல் விசுவாசத்தை மறுதளிக்காமல் விசுவாசத்துக்கு அடுத்த நிலைமையிலிருந்து நாம் வழுவி போகாமல் ஒருவேளை திருமணம், ஒருவேளை வேறு விதமாக வேலை காரியங்களாக இருக்கலாம், இயேசுவுக்காக ஜீவிக்கும் பொழுது அரசாங்கம் சொல்லலாம், உனக்கு அரசாங்க வேலை உனக்கு கிடைக்காது, உனக்கு வேலை கிடைப்பதிலே வாய்ப்புகள் குறைவு, நீ கிறிஸ்தவன் இல்லை என்று சொன்னால் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கிறிஸ்தவன் இல்லை என்றால் உனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, கொடுக்கப்படாது என்று மறுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நானும் தேவனாக இருப்பேன், நான் பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு துணை நிற்பேன். உன்னோடு எதிர்த்து போராடுகிற மக்கள், சவால் விடுகிற மக்கள், விசுவாசத்துக்கு எதிராக நிற்கிற மக்கள், இவளை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே மனுஷர்கள் இன்று இருப்பார்கள், நாளை அவர்கள் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். ஆனால் நம்முடைய தேவனோ அவநித்தியம் நித்தியமானவராக இருக்கிறபடினாலே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையினாலே அவர் மேல் வைத்திரு விசுவாசத்தினாலே பயப்படாமல் முன்னேறி ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவரே தேவன், சர்வத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறபடினாலே, சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டியதில்லை, திகிலடைய வேண்டியதில்லை. எப்படிப்பட்ட மனுஷர்கள் நமக்கு எதிராக எழும்பினாலும் பயப்பட வேண்டாம், ஏனென்றால் அவர் சரீரத்தை மாத்திரம்தான் அழிக்க முடியும். நாம் மனுஷருக்கு பயப்படாமல் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே மனுஷருக்கு நாம் பயப்பட்டோம் என்று சொன்னால் பின்பு நாம் நித்திய ராஜ்யத்தை இழந்து போகக்கூடிய, நம்முடைய ஆத்மாவை இழந்து போகக்கூடிய கண்ணிக்குள்ளே சிக்கிக்கொள்வோம். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம், மகளுக்கு திருமணம் ஆகவில்லை. ஆகவே உறவினரில் ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர், பிற மதத்தை சார்ந்தவர், இயேசுவின் மேல் ஈடுபாடு இல்லாதவர், அவரை எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ளே நாளை கொண்டு வந்து விடலாம் என்கிற ஒரு தவறான எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு கூட நல்ல ஆவிக்குரிய ஒரு மகள், விசுவாசத்திலே சிறந்து விளங்கியவள், அவளை அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள்.
திருமணம் செய்து கொடுத்த அவளுடைய வாழ்க்கையில் அவள் இன்றைக்கு மனம் நொந்து மன வேதனையோடு கவலையோடு பாரத்தோடு அவள் கொஞ்சம் குறைய ஒரு பைத்தியம் பிடித்த நிலைமையிலே ஜீவித்து கொண்டிருக்கிறதை நான் கவனிக்கிறேன். இரண்டு சொன்னால் ஜெபிக்க முடியவில்லை, வேதத்தை வாசிக்க அனுமதி இல்லை, ஆலயத்துக்கு செல்வதற்கு அனுமதி இல்லை. தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது இந்த சந்தோஷம் சமாதானம் அதை இப்பொழுது இழந்தவளாய். கணவன் கிடைத்து விட்டான், ஆனால் கர்த்தர் போய்விட்டார். கர்த்தரை விட்டுவிட்டு கணவனை பிடித்து கொண்டாள். கர்த்தரை விட்டு கணவனை அவள் ஆதாயப்படுத்தினாள். சர்வப்பிரகாரமாகத்தான் கணவன் எவ்வளவு நாளைக்கு அவன் கூட இருப்பான் தெரியாது. இந்த உலகத்திலே ஒரு கணவன் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், நம்மோடு கூட இருக்கலாம். மனைவி கொஞ்ச காலம் நம்மோடு கூட இருக்கலாம். பிள்ளைகள் நம்மோடு கூட கொஞ்ச காலம் இருக்கக்கூடும். ஆனால் நம்முடைய கர்த்தரோ அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் யார்? கணவனுக்கு மேலாக கடவுள், தகப்பனுக்கு மேலானவர் கடவுள், தாய்க்கு மேலானவர் கடவுள். அநேகர் சொல்லுவார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். தெய்வத்துக்கு நான்காவது இடத்தை தான் கொடுப்பார்கள். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளை தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உலகத்தில் உள்ளவைகளை தேவன் ஆக்கி விடக்கூடாது. நம்மோடு என்றென்றேக்கும் இருக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. நம்மோடு என்றென்றேக்கும் இருக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர் நித்தியமான தெய்வம். மனுஷர்கள் மாறிப்போவார்கள், அழிந்து போவார்கள். உலகத்தின் சொத்தும் சுகங்களும் எல்லாம் மறைந்து போகும், அழிந்து போகும். ஆனால் மாறாதவர் இயேசு, நம்மோடு கூட இருக்கிறவர் இயேசு. ஆனபடினாலே நாம் அவரை விட்டு விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். கோடி தருகிறேன் என்று சொன்னாலும் கோடி பணத்திற்கும் இயேசுவை விற்றுவிடவே கூடாது. 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். முடிவென்ன பாருங்கள். இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது இருக்கிற சந்தோஷம் பணம் தருவதில்லை. 30 வெள்ளிக்காசு அவனுக்கு பெரிதாய் தெரிந்தது. அநேகர் பணத்திற்காக இயேசுவை விற்று விடுகிறார்கள், பணத்துக்காக இயேசு விட்டு விலகி ஓடி விடுகிறார்கள். ஆனால் 30 வெள்ளிக்காசு இல்லை, உங்களுக்கு 30 கோடி இல்லை, 300 கோடி இவைகளெல்லாம் உங்கள் இவைகள் இவ்வளவு பெரிய தொகை பணம் உங்கள் கையிலே வந்து கிடைக்கலாம், பெரிய ஆஸ்தி உங்களுக்கு வரலாம். ஆனால் இயேசுவோடு கூட இருக்கிறது போல சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது கிடைக்கிற சமாதானம் மன அமைதி வேறு எதிலும் உங்களுக்கு கிடைப்பதில்லை. ஆகவே பணத்துக்கு பின்னே செல்ல வேண்டாம், பொருளுக்கு பின்னே செல்ல வேண்டாம். பொருளை உங்களுக்கு தேவனாக்கி விடக்கூடாது, பணத்தை உங்களுக்கு தேவனாக நீங்கள் மாற்றிவிடக்கூடாது. கடவுள் இருக்கிற ஸ்தானத்தில் பணமோ பொன்னோ பொருளோ வேலையோ உத்தியோகமோ மனுஷர்களோ அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து விடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசித்து பாருடைய வாழ்க்கையில் கர்த்தரனோடு கூட இருக்கிறாரா? நீ தேவனோடு கூட இருக்கிறாயா? நீ அவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் சொல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் கேட்கிறேன், இன்றைக்கு நாம் அப்படி ஒரு வாக்கு அவர் கொடுக்க முடியுமா? தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு திட்டம் பண்ணுகிறார். நான் கேட்கிறேன், அவருக்கு நாம் இப்படி ஒரு வாக்கு கொடுக்க முடியுமா? அவரிடத்திலே வாக்குகளை எதிர்பார்க்கிறோம், வாக்கு தத்தங்களை எதிர்பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறதிலே அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், சத்தியமானவர். நாம் எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம்,
உம்மை விட்டு விலக மாட்டேன், உம்மோடு கூட இருப்பேன், உமக்காக நான் சாகவும் தயார் என்று சொன்ன வார்த்தைகள்லாம் எத்தனையோ முறை காற்றிலே பறக்க விட்டு விட்டோமே. இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் கேட்கிறார், மகனே நீ என்ன சொல்லுகிறாய், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் அவருக்கு என்ன சொல்லப் போகிறீர்கள்? நானும் நீங்கள் அவரை பார்த்து இப்படி சொல்லுவோமா, இயேசுவே நானும் உம்மை விட்டு விலகுவதில்லை, நானும் உம்மை கைவிட மாட்டேன், உம்மை விட்டுவிட மாட்டேன், நான் ஜபத்தை விட்டுவிட மாட்டேன், வேத வாசிப்பை விட்டுவிட மாட்டேன், உங்களுடைய ஆலயத்தை விட்டுவிட மாட்டேன், உங்க ஆராதனை செய்வதை விட்டுவிட மாட்டேன், உமக்கு கொடுக்கிறதை நான் விட்டுவிட மாட்டேன், உமக்காக நான் ஜீவிக்கிறதை விட்டுவிட மாட்டேன், உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஜீவிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள்? அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் தேவனாக இருக்கிறேன், உன்னை நான் பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய சகாயம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் ஜீவிக்க முடியாது, அவர் நம்மை பலப்படுத்தாமல் நாம் ஜீவிக்க முடியாது. அநேக சமயத்தில் மக்கள் நம்மை அவர்கள் விரோதிக்கும் பொழுது, நமக்கு எதிராக பேசும் பொழுது, அவர்கள் நிந்திக்கும் பொழுது, நமக்கு விரோதமான காரியங்களை அவர் செய்யும் பொழுது, நம்மை பயமுறுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக வேளை சோர்ந்து போகிறோம், அநேக வேளை மனம் தளர்ந்து போகிறோம். ஆகினால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ சோர்ந்து போகாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். நீ எதை குறித்தும் கலங்க வேண்டியது அவசியம் இல்லை, எது நிமித்தமாக நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார் அல்லவா, எத்தனையோ சோர்ந்து போன சந்தர்ப்பங்களில் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் அல்லவா. கர்த்தர் கூட இருப்பார் என்றால் நாம் மிகவும் சோர்ந்து போய் படுத்திருக்கும்போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார், தம்முடைய வார்த்தை அனுப்புவார், தம்முடைய பிள்ளைகள் மூலமாக. ஒருவேளை எலியாவுக்கு அனுப்பினது போல தேவ தூதனை கூட தேவன் அனுப்பி அவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை தைரியப்படுத்துவார், நம்மை பலப்படுத்துவார், பலத்தால் நம்மை இடை கட்டுகிற அவர் தேவனாக இருக்கிறார். ஒரு வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார் அல்லவா. அவிதமாய் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு நம்மை பலவீனப்படுத்தும் வரும்போது, பிசாசு நம்மை தனிமைப்படுத்தும் பொழுது, பிசாசு நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இழக்க செய்து தவிக்க விடும் பொழுது, வியாதியும் தரித்திரமும் உள்ள நிலைமையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். தேவன் நம்மை பார்த்து சொல்ல, பயப்படாதே, அதுதான் அவர் நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை. மனுஷர்கள் நம்மை பார்த்து அப்படி சொல்லக்கூடியவர்கள் அநேகர் இல்லை. ஒருவேளை அப்படி யாராவது சொன்னாலும் அப்படி சொல்லுகிற வார்த்தையை விட இயேசு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை, அது மிக அர்த்தமுள்ளது. ஏனென்றால் மனுஷர்கள் பயப்படாதே என்று சொல்லுவார்கள், எதிர்நிமித்தமாய் சொல்லுவார்கள், நான் கூடவே இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டார். மரணம் சம்பவித்து விட்டது என்று வைத்து கொள்ளுங்கள், ஒரு வீட்டில் அந்த வீட்டில் போய் நாம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறோம், பயப்படாமல் இருங்கள், தைரியமாக இருங்கள் என்று நாம் அவர்களுக்கு சொல்லுவோம். எதை அடிப்படையாக வைத்து நம்ம சொல்லுகிறோம்? ஒரு விசுவாசம், பயப்படாமல் தைரியமாக இருந்தால் நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையை, சோதனையை அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்பதற்காக தைரியப்படுத்துகிறோம். அவர்கள் அவிதமாக மன அழுத்தத்துக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காக அவளை நம்ம தைரியப்படுத்துகிறோம். மனுஷலாகிய நாம் அவளை சுற்றி அவிதமாக அப்படி நாம் தாங்கி பிடிக்கும் பொழுது, அவளை பலப்படுத்தும் பொழுது மறுபடியும் உடைய ஜீவியம் எடுத்து கட்டப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, ஒருவேளை அவர் பலப்படுத்துகிற தெய்வம், பயப்படாதே என்று சொல்லுகிறவர் வேதத்தை வாசிக்கும் பொழுது சொல்லலாம், அல்லது யாரோ ஒருவர் அவரை ஆறுதல் படுத்திற்காக போயிருக்கிறாரே அவர் மூலமாய் வருகிற வார்த்தைகளும் அவர் சொல்லுகிற வார்த்தை தான். அவர் சொல்லாமல்
ஒருவரும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. அவர் அனுப்பாமல் யாரும், அவரால் அனுப்பப்படாமல் யாரும் அவர்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்லவும் முடியாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அபிதமாக ஆறுதல் படுத்துகிறவராக பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர்கள் இழந்து போகிற நிலைமையிலே கண்ணீரோடு கவலையோடு கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மிகுந்த வேதனையோடு துக்கத்தோடு கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் நீ பலப்படுத்துவேன், உன்னை நான் மறுபடியுமாக என்ன செய்வேன், எடுத்து கட்டுவேன் என்று சொல்கிறார். உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவனாக அவர் இருக்கிறவர் மாத்திரமல்ல, அவனும் பலப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒத்தாசையும் பருவத்துகிற என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிற தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சங்கீதக்காரன் பாடுகிறானே. விதமாய் கடந்து போக வேண்டியதான தூரம் மிக தூரமாக இருக்கலாம். நாம் கடக்க வேண்டியதான பாதை கரடுமுரடாக இருக்கலாம். எதிரே பயங்கரமான மலையிலும் பர்வதங்களும் நமக்கு தடையாக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை ஒரு நாளும் தள்ளாடவே விட மாட்டார். கர்த்தர் உன் கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்கி உன்னை கண்மலையின் மேல் அவர் நிறுத்துவார். புது பாட்டை உன் நாவிலே தருவார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த வாக்கு தத்துவமான வசனத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். பிரியமார்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த 41வது சங்கீதத்தில் 15வது வசனம் என்ன சொல்கிறது? இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை பலப்படுத்தும் பொழுது அவர் உனக்கு சகாயம் பண்ணி அவர் செய்கிற காரியம் என்ன? உனக்கு எதிரான பிரதிகூலமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் இல்பொருளாக்கி விடுவார். முதலாவதாக இன்றைக்கு நீ பார்க்கிற எதிரிகளை, சத்துருவை, பிரச்சனைகளை நீ தொடர்ந்து பார்க்க மாட்டாய். அவைகளெல்லாம் இல்பொருளாகி அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். கர்த்தர் முன்னோடு கூட இருந்து அவர் ஒருவேளை உனக்கு அனுமதித்ததான சூழ்நிலைகள், சோதனைகள், பிரச்சனைகள் இவைகளின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏன் உனக்கு பிரச்சனைகள், ஏன் உனக்கு போராட்டம், ஏன் உனக்கு எதிரிகள், ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் எதிர்பாராமல் சம்பவித்திருக்கிறது? காரணம் என்ன? கர்த்தர் உன்னை என்ன செய்ய போகிறாராம்? போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். உன்னை ஒரு யந்திரமாக, உன்னை கூர்மை உள்ளவனாக மாற்றப்போகிறார். ஒரு பயனுள்ள யந்திரமாக மாற்றப்போகிறார். கர்த்தருக்காக உன்னை ஒரு பயனுள்ள யந்திரமாக அவர் உன்னை மாற்றுவதற்கு அவர் கரங்களை நீ ஒப்பு கொடுத்து நீ அடங்கி இருப்பா என்றால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உன்னை அவர் உருவாக்கி அவர் தம்முடைய வேலையை உன்னை கொண்டு அவர் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். யார் யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, யார் யாரையெல்லாம் கர்த்தர் அழைத்தாரோ, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் அவிதமாகத்தான் நடத்தியிருக்கிறார். ஆண்டு வரண்டையிலே கடந்து வந்தவர்கள் ஒருவரும் அவர்கள் ஆண்டு வரண்டை வந்த உடனடியாகவே கூர்மையாக்கப்படவில்லை. அவர்கள் யந்திரமாக்கப்படவில்லை. யந்திரமாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பல பாடுகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும். கூர்மையாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அதற்கென்று தீட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆயுதத்தை என்ன செய்வார்கள்? மரத்தை வெட்ட வேண்டிய ஒரு ஆயுதத்தை மரத்தை வெட்டு முன்பதாக அதை தீட்டுகிறது போல, அதை கூர்மையாக்குகிறது போல, கொல்லனிடத்திலே கொடுத்து அதை கூர்மையானதாய் மாற்ற வேண்டும் என்றால் அது நெருப்பிலே வைக்கப்பட வேண்டும், பழுக்க காய்ச்சப்பட வேண்டும், அதை அடிக்க வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டும்? நன்றாக
கூர்மையாக்குவதற்காக அந்த கொல்லனன் என்ன செய்கிறான், பல காரியங்களை செய்கிறது போல உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற அனுமதிக்கிற அந்த நெருப்பின் அனுபவங்கள், அடிக்கிற அனுபவங்கள், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். இந்த சரத்துக்காக கவலைப்பட வேண்டாம். இந்த சரத்தில் நம்ம இதெல்லாவற்றையும் அனுபவித்தாலும் என்றைக்கானாலும் ஒரு நாள் இந்த சரீரம் மண்ணுக்காகத்தான் போக, மண்ணுக்குள்ளே போக போகிறது. இந்த சரீரம் நித்தியமானதல்ல, ஆனால் இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது நம்மை உருவாக்கி கர்த்தர் நம்மை பயன்படுத்த போகிறது மாத்திரமல்ல, அதுக்குரிய பிரதிபலனை பரலோகத்திலையும் தர வேண்டும் என்பதற்காக, நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கையை பரலோகத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த துன்பங்களையும் பாடுகளையும் எல்லாவற்றையும் அனுமதித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு ஆகவே தான் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, கவலைகள் உண்டு, ஆனாலும் நாம் பயப்பட வேண்டாம். உலகத்தை ஜெயித்த ஒரு தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இவைகள் மத்தியிலே இயேசு தோற்று போகவில்லை. உலகத்தில் அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, தோல்விகள் வரும்பொழுது முறுமுறுக்கிறார்கள், தேவனை விட்டு விலகி போகிறார்கள், தங்களை அழித்து கொள்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம். இயேசு அவர் நமக்கு முன்னே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவருக்கும் எல்லா சோதனைகளும் வந்தது, எல்லா கஷ்டங்களும் வந்தது. எல்லாவற்றின் மத்தியிலேயும் இயேசு எப்படி ஜெயித்தார் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. எப்படி இயேசு ஜெயித்தார்? இயேசு கிறிஸ்து அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெப வாழ்க்கையை நாம் கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உபவாசித்து ஜெபித்தார். இயேசு தனிமையில் போய் ஜெபித்தார். இயேசு அதிகாலை இருட்டோடு எழும்பி போய் ஜெபித்தார். இயேசு ராம் முழுவதும் ஜெபித்தார். அந்த ஜெப வாழ்க்கை தான் அவரை திடன் கொள்ளும்படி செய்தது, பலன் கொள்ளும்படி உதவி செய்தது. பயமில்லாமல் அவர் என்ன செய்தார் என்றால், கொலைக்களத்திற்கு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனாரே, அவர் சிலுவையை பார்த்து பயப்படவில்லை, அவர் மரணத்தை பார்த்து பயப்படவில்லை, இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கத்தை, ரோம் அரசாங்கத்தை பார்த்தும் அவர் பயப்படவில்லை, அதிகாரிகளை பார்த்தும் அவர் பயப்படவில்லை. என்று சொன்னால் அவர் ஆத்மாவில் பலன் உள்ளவராயிருந்தார். ஒரு தூதன் அவரை பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தாங்குவார், நிச்சயமாய் தேவன் உங்களை பலப்படுத்துவார், சந்தேகமே இல்லை. அவர் உங்களுக்கு கிருபை தருவார். பவுல் அவன் பலவீனம் நீங்கும்படி வேண்டிக் கொண்டான். அந்த பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் அவருடைய ஜபத்துக்கு பதில் எப்படி கொடுத்தா தெரியும்? அவன் பலவீனத்தை நீக்கிவிட்டேன் என்று சொல்லவில்லை, இனிமேல் உனக்கு வியாதி இல்லை என்று சொல்லவில்லை. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அநேக சமயத்தில் கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நம் கடந்து போகிறதான அந்த பாதையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தேவனாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். தாங்கிக் கொள்ளும்படியான கிருபையை நமக்கு தருகிறார். போராட்டங்களை ஜெயிக்கும்படியான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்மை தாங்குகிற தேவன், நம்முடைய தேவன். அப்போஸ்தலர்கள் ஒரு சமயத்தில் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். பின்பு அவர்களை அவர்கள் மிரட்டினார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் பயப்படாமல் அதிகாரிகளை பார்த்து அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் மனுஷருக்கு கீழ்ப்படிவது அது நலமாக இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் மேலானது என்று சொன்னார்கள்.
மனுஷர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம், தேவனுக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். உங்கள் பயமுறுத்தல் நான் கேட்டு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதை நிறுத்த மாட்டோம். நாங்கள் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுவதை நிறுத்த மாட்டோம். நாங்கள் இந்த விசுவாசத்தை விட்டு விலகி போக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக பதில் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதாவது மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியம், தைரியம் மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் நிச்சயமாகவே ஒரு நரகம் என்கிற துன்பத்தை போல ஒரு துன்பத்தை உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது வந்துவிடும். தைரியத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தைரியத்தை விட்டுவிடக்கூடாது. என்ன சம்பவித்தாலும் சரி, அவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 46 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இயற்கையிலே பல மாற்றங்கள் வரலாம், பூகம்பம் வரலாம், பூமிதிர்ச்சி வரலாம், யுத்தங்கள் வரலாம். இப்படி இவ்வளவு காரியங்கள் இந்த உலகத்தில் சம்பவித்தாலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது போல உள்ளதான கூடிய வியாதிகள் உலகமெங்கும் பற்றி பிடிக்கலாம். நம்மை சுற்றிலும் அப்படியே பல காரியங்கள் நடந்தாலும் உன் பக்கத்தில் 1000, உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் என்று சொல்லியிருக்கிறதே, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆனால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், கர்த்தரோடு கூட இருக்கிறவன், ஜபஜீவியத் உள்ளவன், செபிக்கிறவன், வேத வசனத்தின்படியாய் ஜீவிக்கிற ஒரு மனுஷன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், கர்த்தரை விட்டு விலகாதவன், பின்மாறி போகாதவன், வைராக்கியமாய் ஜீவிக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் நிச்சயமாகவே கைவிடவே மாட்டார். ஆபத்துக்கு அவனை சூழ்ந்து வரும் பொழுது ஆபத்து காலத்திலே அவர் உனக்கு அனுகூலமான துணையாக இருப்பார், அவர் உனக்கு அடைக்கலமாக இருப்பார், அவர் உனக்கு பலனாக இருப்பார். அடைக்கலம் என்று சொன்னால் என்ன? ஒரு பெரு வெள்ளம் வந்து வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் அடித்து கொண்டு போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வீட்டில் வீடும் இல்லாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நிற்கதியாக போக இடமில்லை, தங்க இடமில்லை, இனி வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை என்கிற நிலைமையில் இருக்கும் பொழுது யாரோ ஒருவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து ஒரு அருமையான இடத்துல தங்க வைத்து உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து, உடையை கொடுத்து, உறங்குவதற்கு இடத்தை கொடுத்து, நல்ல வசதியான ஒரு இடத்திலே உங்களை தங்க வைத்து போஷித்து, நீ பயப்படாதே நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தேவன் அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது நேரடியாக அவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு வீட்டை அவர் தந்து, அவர் அழைத்து கொண்டு அவர் போய் அந்த வீட்டிலே தங்க வைத்து உங்களுக்கு நேரடியாக வஸ்திரத்தை உடுத்தி ஆகாரத்தை சமைத்து தந்து அப்படி செய்ய மாட்டார். ஆனால் அதற்கான ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் நமக்கு தேவன் வழிகளை திறப்பதற்கு வல்லமுள்ள தேவன். அவர் அடைக்கலமும் பலனும் கோட்டையுமாயிருந்து நம்மை பாதுகாக்கிறதுக்கு அவர் தேவனாக இருக்கிறார், வழிநடத்துக்கு தேவனாக இருக்கிறார், போஷிக்கிறதுக்கு தேவனாக இருக்கிறார். அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நாளைய தினத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று சொன்னார். கவலை எதனாலே வருகிறது? பயத்தை தொடர்ந்து கவலை வருகிறது, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மனநிலை வருகிறது, அதுதான் பயம். நாளை என்ன நடக்குமோ, எப்படி நாளைக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வயதான காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் என்னை கவனிப்பார்களோ கைவிட்டு விடுவார்களோ, என் கணவன் என்னை கைவிட்டு விடுவானோ, இப்படி பலவிதமான பயம் உன்னை ஆட்கொள்ளும் பொழுது நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, நீ அந்த பயத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டிய அவசியமில்லை.
உன் தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தர் அவர் அடைக்கலாம், அவர் பெலன், அவர் உன் கோட்டை, அவர் உன் தஞ்சம், அவர் உன் தாபரம், அவர் உனக்கு துணையாக இருக்கிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிற தெய்வம், அவர் அனுகூலமான துணையாக இருக்கிற தெய்வம் என்பதெல்லாம் வேதம் சொல்லியிருக்கிற அந்த வசனங்களை பிடித்து கொண்டு கர்த்தர் மேல் நீ விசுவாசமாக இருக்கும் பொழுது, ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் தைரியமாக இருக்கிறீர்கள்? அதுமேலே 46 சங்கீதம் என்ன சொல்லியிருக்கிறது? அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். ஏன்? இந்த தேவனை குறித்த அறிவிற்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான தெய்வன், துணையாக இருக்கிற தேவன் நமக்கு உண்டு. யார் இல்லாமல் போனால் நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், அவர் கைவிட மாட்டார், நடத்துவார் என்கிற அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நதி என்றால் எது? பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு செல்லும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த நதி பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொன்னதாக வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே ஜீவ நதி புறப்பட்டு ஓடும் என்று சொன்னாரே, அது எதை குறித்து சொன்னார்? தாம் விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியை குறித்து அப்படி பேசினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படினாலே இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு இந்த உலகத்தில் வந்து ரட்சிப்பை தந்ததுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிற இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால் அவருடைய அபிஷேகத்தை தருகிறார். ஆகவே தான் கிறிஸ்து என்று பெயர். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணுகிறவர், இயேசு என்றால் ரட்சிக்கிறவர். அவர் நம்மை ரட்சிக்கிறார், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருடைய இந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையினாலே நாம் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஜெயிக்க முடியும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் அந்த நகரத்தை அது என்ன செய்யுமாம்? சந்தோஷப்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறது. நமக்கு சந்தோஷத்தை அவர் தருகிறார். இந்த பரிசுத்தாவியனுடைய சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. பயம் போகும் பொழுது சந்தோஷத்தை அவர் தருவார். பரிசுத்தாவியானவர் தான் பயத்தை போக்கி நமக்கு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். ஆகினாலே பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்று ஒரு மனுஷன், பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஜீவிக்கிற ஒரு மனுஷன், பரிசுத்தாவியானவரோடு கூட ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன், பரிசுத்தாவியான் துக்கப்படுத்தாமல் இருக்கிற ஒரு மனுஷன், பரிசுத்தாவியன் இழந்து போகாமல் இருக்கிற ஒரு மனிதன், அவன் தைரியம் உள்ளவனாக இருப்பான். அபிஷேகம் பெற்றவனுடைய தைரியம் அது விசேஷித்த தைரியமாக இருக்கிறது. 12 சீஷர்களும் பெந்தேகோஸ்தே நாளிலே அபிஷேகத்தை பெற்றதற்கு பிறகு அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக என்ன செய்தார்கள்? பேசினார்கள். வேலைக்காரிக்கு முன்பதாக பயத்தோடு கூட பேசினதான பேதுரு, பயப்பட்டு இயேசுவை மறுதளித்த பேதுரு, அவன் இயேசுவை என்ன செய்தான்? அவன் தைரியமாய் பறைசாற்றினான். இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொன்னார்கள். பேதுரு சொன்னான், 12 சீஷர்களோடு கூட எழுமின்னு என்ற சாட்சியை சொன்னான் பாருங்கள். தைரியமாக இவங்களால் சாட்சி சொல்ல முடியுமா? இயேசுவை பற்றிய சாட்சியை சொல்வதற்கு வெட்கப்படுகிறீர்களா அல்லது பயப்படுகிறீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் இயேசுவை பற்றி சாட்சி சொல்ல பயப்பட மாட்டீர்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பயப்பட மாட்டீர்கள், தேவனுடைய ஆலயத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு பயப்பட மாட்டீர்கள். ஆகையால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த ஆவியின் நிறைவுக்காக ஜெபம் பண்ணி கேட்போம். ஆவியானவரே என நிரப்பும் என்று சொல்லி கேட்போம். பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் எனக்கு இன்றைக்கு தேவை என்று சொல்லி கேட்போம். பரிசுத்தாவியினுடைய அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருப்போம். அவரை துக்கப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குமென்றால் கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை நமக்கு நிறைவாய் அவர் தருவதற்கு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார்.
அருமையானவர்களே, யார் யாரெல்லாம் காத்திருந்து ஜெபிக்கிறோமோ, ஜெப அனுபவம் அன்றைக்கு மேல் வீட்டறையில் இருந்த பொழுது 120 பேர் ஜெபித்தார்கள் அல்லவா? ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அவர் வல்லமையாய் உங்களுக்குள்ளே இறங்கி வருவதற்கு ஜெப ஜீவியம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்தின்படியாக நாம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் இயேசு பெற்ற போது பரிசுத்தாவின் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார் பாருங்கள். அதே போல நாமும் தேவனுடைய சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது கீழ்ப்படிவுகளுக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், யாரெல்லாம் கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருக்கிறார்களோ அவளுக்கு தேவன் தம்முடைய அபிஷேகத்தை தருகிறவராக இருக்கிறார். யார் யாரெல்லாம் முரட்டாட்டம் பண்ணுகிற மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மேலே எந்த ஆவி வந்து இறங்கும் தெரியுமா? ஒளியின் தூதனுடைய ஆவி என்று சொன்னால், சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான் என்று சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவி போல் அந்நிய பாஷை பேசுகிற அனுபவங்களோடு கூட சாத்தானம் வந்து இறங்குவான். அந்நிய பாஷை பேசுவார்கள், அதிகமாய் ஜபம் பண்ணுகிறேன் என்று சொல்லுவார்கள், உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்வார்கள், அதிக பக்தி உள்ளவள் போல காட்டுவார்கள், ஆனால் கணவனு கீழ்ப்படிய மாட்டார்கள். அதே போல சபை ஊழியக்காரர் கீழ்ப்படிய மாட்டார்கள். ஊழியத்தில் ஊழியக்காரோடு சேர்ந்து அவர்கள் ஊழியம் செய்ய வரமாட்டார்கள். அவர்கள் இஷ்டம் போல போவார்கள், சுயாதீனமாய் ஜீவித்து கொண்டிருப்பார்கள், அடங்கி இருக்க சபைக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள். கொடுக்கிற பொறுப்புகளிலே அவர்கள் உதாசீனப்படுத்தி அசட்டை பண்ணி கொண்டிருப்பார்கள், எதிர்த்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ளதான விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்தாவியானவர் எடுபட்டு விடுவார். அதே இடத்தை அசுத்தாவி ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு என்ன செய்வான்? வந்து இறங்குவான். அநேகருடைய வாழ்க்கை அப்படி பார்த்துருக்கிறேன். மிஞ்சின நீதிமானாக இராதே, மிஞ்சின பேதையுமாக இராதே, காலத்துக்கு முன் ஏன் சாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நீ சபைக்கு அடங்கி நடக்க வேண்டும், ஊழியக்காரனுக்கு அடங்கி நீ ஜீவிக்க வேண்டும், பரிசுத்தாவின் நடத்துதலுக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். உன் மாம்சத்தின்படி காரியங்களை செய்யாதே, மனம் போல நீ ஜீவிக்காதே. பரிசுத்தாவியான நடத்தப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பியிருக்கும். அவன் பயப்படவே மாட்டான், அவன் கலங்கவே மாட்டான். ஆவியார் உன்னை பலப்படுத்துவார், அவர் தைரியப்படுத்துவார். அதுக்காக தான் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, 46 சங்கீதத்தில் இன்னும் வாசிக்கிற சமயத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு அவர் சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு என்ன செய்வாராம்? சகாயம் பண்ணுவாராம். கர்த்தர் சகாயம் பண்ணுகிற ஒரு நேரம் இருக்கிறது, அது அதிகாலை. அப்படி என்றால் காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? சகாயம் பண்ணுகிற தெய்வம். காலையிலே என்று சொன்னால் அதிகாலையிலே கர்த்தர் உங்களுக்கு அவர் சகாயம் பண்ணுகிற அவர் தேவன் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறபடி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அதிகாலையிலே அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை காலையிலே தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? அதிகாலையிலே எழும்பி தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக யார் இருக்கிறார்களோ, எந்த குடும்பத்தில் அதிகாலை ஜபம் இருக்கிறதோ, எந்த விசுவாசி அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடுகிறானோ, காலை தோறும் புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். காலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அகனபடினாலே காலையில் நாம் அவரை தேடும் பொழுது காலையில் அவர் நமக்கு சகாயம் பண்ணும்படி அவர் கடந்து வருவார். அவர் சகாயம் தருகிற தேவன். அந்த காலை நேரத்தை அவர் என்ன செய்கிறார்? தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரை முதலாவது தேட வேண்டும். அவரை முதலாவது தேடும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்த நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மாதம் மட்டுமல்ல, உன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் அப்படி செய்வார்.
கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக நல்ல பிதாவே, இந்த நாள்லேயும் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமான வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தமான வசனத்தை தியானிக்க முடினு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக தைரியமாய் தொடர்ந்து முன்னேறி ஜீவிக்கும்படியான கிருபையை தருவீராக. நீர் எங்களுக்கு சகாயம் பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீரே எங்கள் சகாயர் கர்த்தாவே. உம்முடைய உதவி இல்லாமல் ஒத்தாசி இல்லாமல் எதுவும் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க முடியாது, நிறைவேற முடியாது. நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், நாங்கள் முயற்சி செய்து விட்டோம், எதுவும் நடக்கவில்லை, எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. எல்லாவற்றுக்கும் நீதான் சகாயர் ஆண்டவரே. உம்முடைய சகாயத்தை அதிகாலையிலே நாங்கள் தேடி வருகிறோம். பெற்றுக்கொள்ளும்படியே தேடி வர உதவி செய். உம்முடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்து ஜெபிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கர்த்தாவே வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவப்பிள்ளைகள் ஒவ்வொரு நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யக்கமும், சமாதானம், பாதுகாவலும் நம்மனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்று என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. Thank you.